ஹாய் காய்ஸ் நான் உங்கள் சரவணகுமார் நாம் இந்த பூமியில் மனிதனாக பிறப்பதற்கு ஒரு சொட்டு விந்து சக்தி தேவைப்படுகிறது ஆனால் நாம் மனிதனாக பிறந்து இந்த பூமியில் போராடி வாழ்வதற்கு பல சொட்டு விந்து சக்திகள் நமக்கு தேவைப்படுகிறது நாம் விந்து சக்திகளை இழந்து இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகம் நம் கண்களுக்கு மிகப்பெரியதாக தெரியும் அதே நம் தொண்ணூறு நாட்களுக்கு மேல் நோஃபோ ஃபாலோ பண்ணி நாம் விந்து சக்திகளை நாம் சேமித்து வச்சு பார்க்கும் பொழுது இந்த உலகம் நம் கண்களுக்கு மிக சிறியதாக தெரியும் நமக்கு எந்த கஷ்டங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய கனவுகளை நாம் அடையாமல் விடக்கூடாது அடைஞ்சே தீர வேண்டும் அதுக்கு நமக்கு மிகப்பெரிய சக்தி வேண்டும் நமக்குள் இருக்கும் மிகப்பெரிய சக்தி விந்து சக்தி அந்த விந்து சக்தியை நாம் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் அதற்கு தான் நோஃபேப் என்ற ஒரு வழிமுறையை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் தொண்ணூறு நாட்களுக்கு மேல் நாம் ஃபாலோ பண்ணி நாம் உடம்பையும் மனதையும் மிக வலிமையாக வைத்திருக்க வேண்டும் நம்முடைய கனவுகள் நமக்கு எளிதாக கிடைக்காது அந்த கனவுகளை போராடுவதற்கு நம்மை விட நமக்குள் பல மடங்கு சக்தி வேணும் அதுதான் விந்து சக்தி ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய வாழ்நாளில் கொஞ்ச காலமாவது நம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சே தீர வேண்டும் நாம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்ததே மிகப்பெரிய அரிது நண்பா நம்முடைய கனவுகளை நாம் அடையாமல் சென்றால் அதைவிட வேறு தோல்வி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது தெய்வத்தான் நாகாதினும் முயற்சிதம் மெய்வர்த்து கூலி தரும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா நமக்கு உண்டான வெட்டி நம்ம அடைஞ்சே தீரலாம் அதனால் கட்டாயம் நம்ம நோக்க ஃபாலோ பண்ணி தொண்ணூறு நாட்களுக்கு மேல் நம்ம வந்துக்கிட்டே இருக்குன்னு நூறு நாள் நூற்றம்பது நாள் வர 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 நமக்குள்ளே மாற்றம் ஏற்படு நம்முடைய கனவுகள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது எந்த தடை வந்தாலும் சரி நம் கனவுகளை நம்ம அடைஞ்சே தீரலாம் இலக்குகளை மேலே குறி வச்சு நம்ம போ போய்கிட்டே இருக்குன்னு எதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நண்பா நம்மளுடைய டார்கெட் ஃபுல்லாக நம்மளுடைய கனவுல மட்டும்தான் இருக்குன்னு மிகப்பெரிய வெற்றியால்னால் வரலாம் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நம்முடைய கனவுகளை சொல்லும்போது மற்றவங்க சிரிப்பாங்க உன்னால் அதெல்லாம் ஆக முடியாது உன்னால் வர முடியாதுன்னு சொல்லி ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணி நமக்குள்ளே பல மடங்கு சக்தி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அந்த சக்தி நம்மக்குள்ளே வச்சுருந்து நம்ம லட்சியங்களை அடைஞ்சே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு மன உறுதியோடு வரணும் நம்ம நோஃபை ஃபாலோ பண்ணிட்டோம் அஞ்சு நாள் பத்து நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் நூறு நாள் வருட்டு அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும் எதுவுமே எடுத்தோன்னே கிடைக்காது நண்பா போக 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 உங்களுக்குள்ளே மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய கனவுகள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் நோஃபை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக வாங்க பத்து நாள் பாஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் இப்படி வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும் நண்பா நீங்கள் பறவைகள்லாம் பார்த்துருப்பீங்க பறவைகள் பெரும்பாலும் பாருங்களே மழை பேஞ்சா மலையை பயந்துக்கிட்டு கூடுகள் பாறை பொந்துகளில் போய் ஒளிஞ்சிக்கு ஆனால் கழுகு மட்டும் மலையை தவிர்க்க மலைக்கு மேல் இருக்கக்கூடிய மேகத்து மேல் அதே அதேமாதிரிதான் நமக்கு நமக்குள்ளே மாதிரி எண்ணங்கள் வரும்போது நம்ம அதை தவிர்த்துக்கிட்டு நம்ம நோஃப் ஃபப் அப்படின்ற ஒரு உறுதியில் நம்ம மன உறுதியோடு அதை நம்ம போகணும் நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் பொழுது தெய்வத்தை கும்பிட்டு அதை நம்ம தவிர்த்துட்டு எப்போ போல் நம்ம நோஃப் ஃபப் ஜெர்னியில் போய்கிட்டே இருக்குன்னு அதுக்காக நம்ம அவுட் ஆகிட்டு மறுபடியும் நம்ம பாலுங்குழிக்கில் நண்பா அதை மனசில் வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நண்பா நம்ம நோப் ஜெர்னி விட்டு வெளிவரவே கூடாது எக் எந் எப்படியாவது சரி நம்முடைய கனவுகள் மட்டும்தான் நமக்கு தெரியணும் நம்மளோட மைண்டு வேறு எதில் போகவே கூடாது ஒரே இது நம்மளுடைய நோஃபோவில் ஜெயிக்கணும் நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய கோல்களை அடையணும் அவ்வளோதான் நமக்குள்ளே இருக்கணும் அது மட்டும் இருந்தாலே போதும் ஒரே வழி நமக்கு உண்டான வெட்டி நம்ம கண்டிப்பாக கிடச்சே தீரும் நீங்கள் ஒரு டைம் நோ ஃபேவில் அவுட் ஆகிட்டீங்களா ரெண்டு டைம் அவுட் ஆகிட்டீங்களா நீங்கள் என்ன பண்ணுனீங்க எப்படி அவுட் ஆட்டிங்கன்னு யோசிக்கணும்னுப்பா யோசிச்சு அதில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் அதை திருத்திக்கங்க திருத்தி நம்ம மறுபடியும் நோ ஃபேவ் வாங்க ஒரு அவுட் ஆகிட்டுமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணாதீங்க அதனால் வேஸ்ட்டு என்ன பண்ணீங்க எப்படி அவுட் ஆனீங்கன்னு யோசிச்சு அதை விட்டு வெளியில் வாங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணிங்களா இல்லை ஏதாவது நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற பாருங்கள் பார்த்து அதை தவிர்த்து அதை விட்டுட்டு நம்ம வெளியில் வரணும்னுப்பா அதை நம்ம திருத்திக்கணும் அப்போதே நம்ம கரெக்டாக நம்ம நோஃபோல ஜெயிக்க முடியும் இல்லைனா நம்ம மறுபடியும் மறுபடியும் அவர்ட்டே இருப்போம் நம்ம எதை வேணால் சாதிக்கலாம் நண்பா நமக்குள்ளே அந்தளவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது சக்திகள் ஒன்று சேர ஒன்று சேர அது பெரிய எண்ணங்களை நண்பா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே திருவோம் நான் மனிதனாக பிறந்தாச்சு நான் மனிதனாக பிறப்பதே இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவுது அதனால் நம்மளுடைய இலக்குகளை நம்ம அடைஞ்சே திருணும் நண்பா யாருக்காக சரி எதுக்காக சரி நம்மளுடைய கனவுகளை நம்ம தொலைச்சிக்கக்கூடாது தொலைச்சிடாமல் நம்ம நம்மளுடைய கனவுகள் நம்ம அடைஞ்சே திரணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி இருந்தால் போகுது நம்ம நோ ஃபோப்பில் மிகப்பெரிய வெற்றியால் நம்ம வரலாம் நூறு நாட்களுக்கு மேல் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கலாம் நமக்கு உண்டான வெற்றி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கா கவலையே பட வேண்டாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்குது ஒரு மூணு மாதந்தே அதை தாண்டி நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றி நம்மளுடைய வெற்றிகளை நமக்கு வந்து கொடுத்துருன்னு நண்பா அதை பற்றி நீங்கள் எந்த விதமான கவலையும் படாதீங்க கண்டிப்பாக நம்ம கிடைக்கி நம்மளுடைய ஒரே குறிக்கோள் நம்ம நோ ஃபேவளை ஃபாலோ பண்ணி வரணும் அது மட்டும்தான் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கங்க நண்பா எத்தனை முறை தோத்தாலும் மீண்டும் நான் ஒரு முறை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மன உறுதியோடு நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம எந்திரிச்சு நம்ம லட்சியத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் நண்பா அப்போனா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தோற்றுக்கிட்டே இருப்போம் நமக்குள்ளே மிகப்பெரிய சக்தி இருக்குது அந்த விந்து அப்படிங்கிற அந்த சக்தியை நம்ம சேமித்து வைச்சோம் அப்படின்னா நமக்குள்ளே அது மிகப்பெரிய சக்தியை மாறி நம்மளுடைய இலக்குகளை கண்டிப்பாக நம்ம அடைஞ்சே தீர்வோம் அதற்கு எது தடையாக இருந்தாலும் சரி அந்த தடை அப்படியே தானாக விலகி போயிரு நம்மளுடைய இலக்குகள் மட்டும் நம்ம அடைஞ்சே தீர்வோம் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி